எல்லாருக்கும் வணக்கம். நான் தனா சமையல்லேருந்து தானா பேசுகிறேன். இப்போ காலிஃப்ளவர் 65 எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. நான் வந்து ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்து அடுப்பில் வச்சுருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு, ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டு காலிஃப்ளவரை போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இதில் இருக்க பூச்சிலாம் வந்து வெளியே வரும். லைட்டாக ஒரு கொதி வந்தவொடனே நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். கொதி வந்துச்சுங்க, இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், அதுக்கப்புறம் வடிச்சுக்கலாம். இனிமேல் ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் கடலை மாவு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, இந்த மசாலா தேவையான அளவுக்கு உப்பு, இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன். இஞ்சி பூண்டு வந்து அரைச்சி போடாதீங்க, இனிமே தட்டி போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 காரத்துக்கேற்ற மிளகாத்தூள் போட்டுங்க. நான் 1/2 ஸ்பூன் போடுறேன். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். உங்கள் கலருக்கு வேணும்னா ஃபுட் கலர் போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேணால் ஸ்கிப் பண்ணிடுங்க. 1 ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி எல்லாம் ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ காலிஃப்ளவர் போட்டுக்கோங்க. காலிஃப்ளவரில் வந்து தண்ணி இருக்கக்கூடாதுங்க, ஃபுல்லாக ட்ரை பண்ணி போடுங்க. மசாலா வந்து எல்லா காலிஃப்ளவர்லேயும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம ஒன்றா எடுத்து போட்டு பொரிச்சுக்கலாம். கேஸ் ஸ்லோவாகவே வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து உள்ளே நல்லா வேகும். இல்லைன்னா மேலே வந்து நல்லா வெந்துட்டு உள்ளே வந்து வேகாத இருக்கும். இப்போ கேஸ் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா வேகட்டும். நல்லா வெந்துடுச்சுங்க, இப்போ எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான காலிஃப்ளவர் 65 ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.